ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தண்ட சமையலரை. இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுக்கு வந்து நாலு சின்ன சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா துருவி எடுத்து வச்சுருக்கீங்க. கூடவே 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. அடுத்ததாக ஒரு முழு கைப்பிடி அளவுக்கு நல்ல சின்ன சின்னதாக இருக்குன்னா பெரிய வெங்காயத்தை உள்ள சேர்த்துக்கலாங்க. நல்ல வாசனைக்காக சின்ன சின்னதாக மல்லியிலே கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அடுத்தது நம்மளோட காரத்திற்கு ஏற்ப ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் உள்ள சேர்த்துக்கலாங்க. கூடவே தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி எதுவும் சேர்க்காமல் சுத்தமாக தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா உருளைக்கிழங்கு வெங்காயம் இதுவே நம்மளுக்கு பிசைகிறதுக்கு நல்லாவே வருங்க. எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா எல்லாத்தையும் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கெட்டியான ஒரு பதம் நம்மளுக்கு கிடைக்குங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துக்கலாங்க. சர்க்கிளாவோ ஏதோ உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாங்க. இல்லை ஒரு கட்லட் டைப்பில் கூட நீங்கள் நல்லா சர்க்கிளாக கூட நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. தட்டிட்டு அந்த மாதிரி வடை மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இதுக்கு ஒரு ஷேப் கொடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல விரிசல் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. இதே மாதிரி மீதமுள்ள எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் சூப்பராக ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த பக்கம் எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போய் எண்ணெய் குளியல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா மிதமான தீக்கு மாற்றிக்கலாங்க. நல்லா காய விட்டுட்டு மிதமான தீக்கு மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு கொஞ்சம் பொல ஒரு துளி எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. எண்ணெய் சூப்பராக காஞ்சு தயாராகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு பீசஸாக உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு சட்டுன்னு கரைஞ்சி போயிடும். அதனால வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொன்றத்தையும் உள்ளே சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா செவக்க விட்டுட்டு அடுத்த பக்கமும் திருப்பி ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்து வரட்டும். நல்லா ஒரு பக்கமெல்லாம் வெந்து நல்ல பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சாச்சு. இப்போ மெல்லமாக அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாங்க. இது திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகவே வருங்க. அது கீழே எல்லாம் ஒட்டி இருக்கும் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. அது அதே சமயத்தில் பிரிஞ்சும் வராது. இது நல்லாவே நம்மளுக்கு சூப்பராக அப்படியே பிரியாமல் நல்லாவே கிடைக்குங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்ல மொத்தமாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்குங்க. குயிக்காக பண்ணிடலாம். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் போதுங்க. உருளைக்கிழங்கு வேகிறது மட்டும்தான் டைம். உருளைக்கிழங்கு வெந்துச்சுன்னா குயிக்காக பண்ணி முடிச்சிடலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே சூப்பராக நல்லா செவந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வழியில் எடுத்து வச்சுக்கலாங்க. நல்ல மொறு மொறுவாக டேஸ்டியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறமா மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கரிஞ்சிராமல் மிதமான தீயில் வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா செவக்க விட்டு நல்ல மொறு மொறுவானதுக்கப்புறம் வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான எல்லா ஸ்நாக்ஸும் பொறிஞ்சு அருமையாக தயாரிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்படியே சாப்பிட்டோன்னே எல்லாமே காலியாயிரும். அந்த அளவுக்கு ஒரு பக்காவான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நன்றிங்க.